குறிப்பாக இந்த புதுமுக இயக்குநர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா வாய்ப்புகள்லாம் அவர் வாங்கி தந்திருக்காரு. தனக்கே படம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்தந்த இடத்துல போயிட்டு இந்த இதுவும் சொல்லுங்க, திறமையான இயக்குனர் அப்படின்னு தெரிஞ்சால் நல்ல கதை இருக்குதுன்னு தெரிஞ்சால் சில இவருக்கு தெரிஞ்ச கம்பெனிகள்லாம் சொல்லுவார். காலகட்டங்களில் 90 காலகட்டங்களில் இப்படி ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் இது அதற்காகவே சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இயக்குநர்கள் நன்றி கடனா இவர் வந்து சார் நீங்கள் வந்து நடிச்சு கொடுக்கணும் சார் அப்படின்லாம் நடிச்சு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தன்னை வந்து எந்த வித பப்ளிசிட்டியும் செஞ்சுக்காத ஒரு மிகச்சிறந்த மீடியா அதிகமாக பேசினதே இல்லை சார். மீடியா கூட பேசுறதோ மீடியா பிரஸ் மீட் வைக்கிறதோ எதுவுமே எதுவுமே இது பண்ணது கிடையாது, கான்ட்ரவர்சியே கிடையாது அவர். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் நினச்சிருந்தா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு தன்னை பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இதை விட அதிகமாக படம் பண்ணலாம் இது போதுங்க அப்படின்வாரு. எங்கேயாவது ஒரு விழாக்கள்ல நாலாம பார்த்துட்டு சில ரெண்டு மூணு கேள்விலாம் கேட்டால் கூட வந்து சார் அவ்வளோ போதும் சார் அப்படின்வார். வந்து அது என்னன்னா அந்த ஒரு ஷையான ஒரு மனிதராக அது ஒதுங்கியே இருந்திருக்காரு. யாருக்கும் ஒரு தொந்தரவு இல்லை இண்டஸ்ட்ரியில் வந்து இவர் இதை இதை பண்ணாரு இவங்க வாய்ப்பை இவர் கெடுத்தாரு அந்த மாதிரி டாக் வந்து கிடையவே கிடையாது.